நியூஸ்டிஎன் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து இந்த வாய்ஸ்ல பேச முடியாது. எல்லாம் கடைசியா முகத்தை பாக்குறவங்களாம் பாருங்கப்பா, பாருங்க, அடாவடியா பேசிட்டு இப்போ அமுக்கி வாசிக்கும் குமார். கருப்பு பழத்தை அழிக்காம போறாடு நாள் கூட என் கையில இருக்கு. கூட்டணி பத்தி தன் வாயால் கடைசி வரைக்கும் பேசாத சாமி. தற்போதைய நடிகரிடம் மோதும் முன்னாள் நடிகர். புரிகிற மாதிரி சொல்லணும்னா தளபதியிடம் மோதும் தளபதியின் வாரிசு. வந்த வேளை சிறப்பா முடிந்தது, குஷியில் மலை. அடுத்ததாக மணி. இவருக்கு அந்த பழக்கம் உண்டு. எது ஐயோ, புதுசா இருக்கானே, புதுசா இருக்கானே, சாக வேண்டிய வயசாது. 4 வருஷம் கூட வாழ்ந்தேங்க உயிரோடு. இப்படியே போட வேணாம், நாத்து எடுக்கும். எல்லாம் கடைசியா முகத்தை பாக்குறவங்களாம் பாருங்கப்பா, பாருங்க, முகத்தை பாத்துட்டீங்களா? அவங்களுடைய காரியம் பாத்துருவோமா, பண்ணிருவோமா? ஐயோ, புதுசா இருக்கானே, புதுசா இருக்கானே, சாக வேண்டிய வயசாது. 4 வருஷம் கூட வாழ்லங்க உயிரோடு. இது கூட பரவாயில்லங்க, இதோட பெரிய குடும்பம்லாம் நடந்தது. 5 வருஷத்துக்கு முன்னாடி தம்பி 2 பேர் இருந்தாங்க. ஒரே நைட்டு ஆக்சிடென்ட்ல 2 பேரும் போயிட்டாங்க. ஐயோ, அந்த அந்த குடும்பமே மறக்க முடியல. அதுக்குள்ள இவன் போயிட்டாங்க. ஆக வேண்டிய காரியத்தை பார்ப்போம். நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து இந்த வாய்ஸ்ல பேச முடியாது, நார்மல் வாய்ஸ்ல பேசுறேன். அடாவடியா பேசிட்டு இப்போ அமுக்கி வாசிக்கும் குமார். கூட்டணி பத்தி தன் வாயால் கடைசி வரைக்கும் பேசாத சாமி. தற்போதைய நடிகரிடம் மோதும் முன்னாள் நடிகர். புரிகிற மாதிரி சொல்லணும்னா தளபதியிடம் மோதும் தளபதியின் வாரிசு. என்ன செய்வது என்று சோகத்தில் மூழ்கிய மணி. வந்த வேளை சிறப்பா முடிந்தது, குஷியில் மலை. இதை தான் பார்க்க போகிறோம், பார்ப்போமா. பதவி கிடைக்க போகுதுன்னு ஆர்வத்தில் கூட்டணி இல்லை 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 என்று சொன்னார். பிறகு இப்போதைக்கு இல்லை என்று சொன்னார். பிறகு இப்போது அமுக்கி வாசிக்கிறார். பூவிடம் வசமாக சிக்கப்போகிறார் என்று அரசியல் திரையில் பேச்சுக்கள் ஓடுகிறது. அடுத்ததா நாம் பார்க்க போகிறது சாமி. உள்ளூரில் இருந்தால் கூட்டணி பற்றி கேட்பார்கள். வெளியூருக்கு தப்பித்து தலைமறைவானால் அது அசிங்கம். அதனால் தரிசனத்திற்காக பக்கத்து மாநிலத்திற்கு ஓடிவிடுவார். கூட்டணி பற்றி செத்தாலும் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டார்.
அப்படியே ஒரு வார்த்தை பேசினாலும் அவர் செத்தார். அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது வாரிசு. ஆட்சியில் இல்லாதப்போ குறைந்த படத்தை வெளியிட்டார். ஆட்சிக்கு வந்ததும் பல படங்களை வெளியிட்டார். கியோ படம் கிடைக்கவில்லை, அதனால் தன்னால் முடிந்த வேலையை செய்தார். தற்போது அணில் கூட்டத்திடம் சிக்கிக்கொண்டு வலைதளங்களில் வறுத்தெடுக்கும் ஆளாக உள்ளாகியிருக்கிறார். அடுத்ததாக மணி. இவருக்கு அந்த பழக்கம் உண்டு. எது? கட்டிங், கமிஷன், கருப்ஷன் உண்டு. பூ கூட இருக்கும் வரை நமக்கு பிரச்சனை இல்லை என்று நினைத்தார். தற்போது பூ இல்லை, ஆனால் பிரச்சனை இருக்கு. அடுத்ததா மலை. இவர் இந்த துறைக்கு வந்து கொஞ்ச நாள் ஆகிறது. இவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை சூரியனை காலி செய்வது. ஆனால் இவர் செய்த காரியமோ வேறு. வார் ரூமில்தான் பல டீலிங் நடக்கிறது. பல வீடியோக்கள், ஆடியோக்கள் ரிலீஸ் செய்யப்படுகிறது. மீண்டும் இவர் சூரியனை காலி செய்ய மாட்டார். மாறாக மஞ்ச கலரில் இருக்கும் ஒரு சாதி கட்சியை குறிவைத்திருக்கிறார். இது மாதிரி நிறைய ஆட்களை பற்றி அடுத்த ஷோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.